நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொல்ல போகிற ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு 25 லட்சம் வரைக்குமே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோடைய மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 8வது முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இது இருந்தாலே உங்களால் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமோடைய மெயின் நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது மூலமா உங்களால் ஒரு 10-15 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட பேர் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சம் வரைக்குமே லோன் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் ரெண்டு விதமான கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்று பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ரெண்டுமே பார்த்திங்கன்னா புது ப்ராஜெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் சப்சிடியுமே கொடுக்குறாங்க, அதாவது 10%லேருந்து 35% உங்களுக்கு சப்சிடியுமே கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 3 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வட்டியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் லோனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஎம்இஜிபி லோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் அடித்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு லிங்க்காகவே வந்துடும். அதாவது கேவிஐசி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஓகே, இல்லை போனீங்க அப்படின்னா இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம், ஒன்று ஆஃப்லைன் இன்னொன்று ஆன்லைன். நாம் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நோடல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நோடல் ஆஃபீஸ் லிஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த ஆஃபீஸுக்கு தான் போகும். இங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து அந்த லோன் ப்ராசஸே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு இங்கே நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு இடத்துல இருக்க வைக்கா. ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துல வருவீங்களோ அந்த இடத்துக்கான ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி டேரெக்டாக கேட்கலாம். அதாவது இந்தமாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து லோன் வேணும், இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயிலாக எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே உங்களுக்கு 114 இடத்துல நோடல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம திரும்பி ஹோம் பேஜ் போவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார் நியூ யூனிட் இருக்குது தெரியுமா, அதை அப்ளை கிளிக் பண்ணி உள்ளார்ப்போங்க. ஓகே, ஸோ நீங்கள் உள்ளார் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை ஆதார் கார்டுக்கு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இஐடி நம்பர் இருக்கும். ஓகேவா, அப்ளை பண்ண ஃபார்மில் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜென்சின்னு கேட்பாங்க. இங்கே கேவிஐசி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நோடல் ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து இங்கே செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. சோஷியல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஷெட்யூல் கேஸ்டா இல்லை ஓபிசியா ஜென்ரலானு கேட்டிருக்காங்க. இன்னவோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி வருவீங்களா, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்னவோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8வது முடிச்சிருந்தாலே போதுமானது. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக கொடுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ரெண்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. இமெயில் ஐடிலாம் தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் லொக்கேஷன், எங்கே வந்து உங்களோட லொக்கேஷன் வரப்போகுது, அதாவது அர்பன் ஏரியாவில் அதாவது வில்லேஜில் வரப்போதா சிட்டியில் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வில்லேஜில் தான் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தனியாக சப்சிடிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, எங்கே உங்கள் கம்பெனி வரப்போகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் மேனுஃபேக்சரியா சர்வீஸரா ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ சிமெண்ட் பிளாக் பண்ண போகிறீங்களா, இல்லை அப்படின்னா மட் பண்ண போகிறீங்களா, இல்லை பாலிஷிங் ஆஃப் கிரானைட் ஸ்டோன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது 24 லிஸ்ட்டுக்கிட்ட வந்துருக்கு. ஸோ இது என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் ரெடி பண்ண போகிறீங்களான்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சர்வீஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் ரிலேட்டடான எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ மொத்தமாக 24 கேட்டகிரிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் எது உங்களுடைய கேட்டகிரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா,
ஒன்ஸ் செலக்ட் பண்ண பிறகு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை என்ன சர்வீஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இடிபி ட்ரைனிங் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பிரான்ச் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் பேங்க் இருக்குது, அப்படி எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்டர்னேட் ஃபினான்ஸ் பேங்கிங் நேம் இருக்குது, அதாவது பேங்க்கோட நேம் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு ஒரு நேம் இருக்கும், பேங்க்கோட நேம் இருக்கும், அந்த மாதிரி தான் மாறி இருக்கா அப்படிங்கிறதுமே கேட்டிருக்காங்க. ஓகே, அல்டர்னேட் ஃபினான்சிங் பேங்க் நேம் கேட்டிருக்காங்க, அதாவது ஒருவேளை நீங்கள் கம்பெனி நேம் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர் டு டு ஹியர் பிஎம்இஜி, அதாவது இதை வந்து எங்கேருந்து நீங்கள் கேட்டீங்க, ஏதாவது ஃபேஸ்புக்கு இல்லைனா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைனா சர்ச் இன்ஜின் அதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுமாரி எங்கேருந்து இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் யூடியூப் சேனல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் மாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஐஎஃப்எஸ் கோடு கேட்டுக்காங்க, அது என்ன அப்படின்னு பேங்க்கில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்து சேவ் அப்ளிகேஷன் டேட்டா கொடுத்துட்டு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டருமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ இது வரும், அதாவது அமௌண்ட் வந்து உங்களுக்கு வட்டி வரும், ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 லட்சரூபா போடுறேன், ஸோ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாமா. ஸோ போட்டாச்சு. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 12% வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்போம். 5 வருஷம் நான் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கால்குலேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோன் இஎம்ஐ வந்து 22,244 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,34,600 வருது. டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,34,607 ரூபா நான் கட்டுற மாதிரி இருக்கும் 5 வருஷத்துக்குள்ளார. உங்களோட லோன் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதுமே நீங்கள் இதில் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்துக்கணும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகேன்.